உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதற்கு இன்னும் காலம் கனியவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் 230 கிலோவாட் துணை மின் நிலைய பணிகள், கழிவுநீர் வெளியேற்று நிலையத்தின் செயல்பாடுகள் உள்ளிட்டவற்றை நேரில் ஆய்வு செய்தார். மேலும் 3,25,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள புதிய தொடக்க பள்ளிக்கு அடிக்கல் நாட்டிய அவர், மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், இலவச சீருடை, புத்தகப்பை உள்ளிட்டவற்றை வழங்கினார். நவீன சந்தை, கால்வாய் சீரமைப்பு பணிகள், அரசு புறநகர் மருத்துவமனையின் கூடுதல் கட்டுமான பணிகள் என மொத்தம் 300,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருப்பதாகவும், தற்போது தண்ணீர் தேங்குவதாக கூறுபவர்கள் எங்காவது அதை காண்பிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருப்பதாக செய்தியாளர்கள் கேட்டபோது, வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் பதிலளித்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கை வலுத்திருக்கு, முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்து இல்லை. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.